ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைத்ரிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம மைத்ரிஸ் குக்கிங்கில் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இது கோல்டாக இருக்கும் போது எங்கள் வீட்டிலலாம் இந்த ரசம் சமைச்சு கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பல் சளி இந்த மாதிரிக்கெலாம் நல்லா கேட்கும். இது கொள்ளுப்பருப்பு பச்சையாக வச்சு அரைச்சி செய்கிறதுனால இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இந்த கொள்ளுப்பருப்பு ரசத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் கொள்ளுப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாங்க. அது கூட ஜீரகம் 2 ஸ்பூன், வரமிளகா 1/6, கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும். பூண்டு 15 பல் எடுத்துப்போம். அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பவுடர் மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் அரைச்சிக்கலாங்க. ஏன்னா மல்லி விதை சீக்கிரம் அரையாது, அதனால் ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இது கூட 1 தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1 எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்துருக்கேங்க. அதில் அந்த புளியில் குச்சி தொளி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது இனிமேல் தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமும் சேர்த்து 1/2 அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுப்போங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டு அதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கலக்கிக்குவோம். தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கி வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ ரசம் கொதிஞ்சிருச்சு. நம்ம நார்மல் ரசம் இந்த கண்டிஷனில் ஆஃப் பண்ணிடுவோம், பட் இந்த ரசத்தை நல்லா கொதி விடணுங்க. இந்த ரசம் கொதிஞ்சு ஆறும்போது கொஞ்சம் திக்காகவும் குழம்பு மாதிரி கூட இருக்கும். இந்த ரசத்தோட கொஞ்சம் சாதம் வச்சு 1 பங்கு ரைஸுக்கு 2 பங்கு அளவுக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ கோல்டெல்லாம் கேட்குங்க, நல்லாவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும். இல்லை சூப்பு மாதிரி கூட 1 கப்பில் ஊற்றி இதை குடிக்கலாம். இது ரொம்ப பாரம்பரியமான நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த ரசங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மைத்ரிஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.